السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أنبلا سوارهلي سوارهلي. عند رمضان نارا وذ نالكوريا وشينغلا نعى باتوارم. دواعي عند ثالثو معية الله. الله ود نعى إريكيرد. أبا الله إنغلود إريبان. عند وشينغلا تان باتوكون دوارم. دواعي عند كي ورو القرآن وسنتة نعى தலைப்பாக கொண்டு பார்ப்போம். குரான்ல சூரத்து நஹல்ல 128வது வசனமாக வருவது என்னென்றால், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ் அவனை பயந்து கொள்றவங்களோடு இருக்கிறான். வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அதே போன்று மிகவும் நல்ல முறையில செயல்படுவர்களோடு இருக்கிறான் என்று அந்த குரான் வசனம் வருது. அப்ப அது தர்க்கத்துக்கு நிறுவி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு, இல்லையா? அதாவது அல்லாஹ்வை நாங்க பயப்படுறது. அதுதான் குரான்ல இன்னொரு வசனத்துல நாங்க இருக்கிறேன்னா, உஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்க நன்றி செலுத்தி வாங்க, எனக்கு நன்றி செலுத்துறதை விட்டுடாதீங்க, அத நன்றி மறந்தவங்களாக வாழாதீங்க என்ன அல்லாஹ்வால சொல்றேன். அப்ப அல்லாஹ்வை நினைக்கிறதுல உள்ள பெரிய ஒரு அருள் என்னன்னா, அப்ப அல்லாஹ் எங்களை நினைக்கிறான்ன்றது, எங்களோட விஷயத்துல விசேட கவனம் செலுத்துறான்ன்றது நாங்க இதுக்கு முன்னாலேயும் இந்த குர்ஆன் வசனத்தை பாவிச்சுக்கிறோம். ஆமா, அதே கருத்து தான் இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ். தக்குவா என்ற இங்கிலீஷ்ல காட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லலாம், தமிழ்ல இறை பிரஞ்ஞை என்று சொல்றது. அதாவது அல்லாஹ் பயப்படுதல் என்ற வேர்டிங் அவ்வளோ பொருத்தம் இல்ல. பயப்படுறது அல்லாஹ் பயந்து அப்படி அல்ல, அல்லாஹ் உள்ளத்தில் இருத்துதல், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழுதல் என்றதுதான் தக்குவா என்றது. இத இத்தகா மொழி கருத்துல சொல்றதுன்னா, இத்தகா ஒன்றை விட்டு அவாய்ட் பண்ணி, ஒரு ஆபத்திலிருந்து அல்ல ஒரு பிரச்சனையிலிருந்து தன்னை தவிர்த்து வாழ்ந்தான் என்று சொல்லும் போது இத்தகான ஒரு பிரச்சனையிலிருந்து தன்னை விலக்கி கொண்டான் என்றத இத்தகா என்று சொல்றது. விகாயா என்றால் ஒரு காட், ஒரு ஆம் காட், அதாவது ஒரு கவர் ஒன்றுக்கு சொல்றேன். நாங்க எங்களை ஒருத்தர் அடிச்சு தாக்கும் போது எங்களுக்கு படாத வகையில ஒரு இரும்பாலான ஒரு கார்டு ஒன்று போட்டிக்கிறோம், அல்லது ஒரு அப்படியான்னு சொல்லும் போது அது விக்காயான்னு சொல்ற பாதுகாப்பு கார்டுன்னு சொல்றது. அப்ப அதுல இருந்து வர்றதுதான் தக்குவா என்றது. அதாவது பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரு ஒரு பிழை ஒன்றுல இருந்து தவிர்த்து வாழ்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க தக்குவா என்றா என்ன. அப்ப அபூ மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஒரு முள்ளுள்ள ஒரு முட்புதர்கள் நிறைஞ்ச ஒரு வழியால நீங்க பேய்த்து இருக்கிறீங்களா? அப்ப அவன் சொல்ல, ஓ பேய்த்து இருக்கிறேன். அப்ப எப்படி போவீங்கன்னு அபூ மூஸா உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றான், இந்த உடுப்புகளை மிகவும் எப்படி இறுக்கி வச்சு கொண்டு ஒன்றிலே முள்ளுகள் படாத வகையில நான் அப்படியே அந்த பாதையில நடந்து செல்வேன். அதுதான் அப்படிதான் நான் போறது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, இதுதான் தக்குவா. உலகத்துல வாழும் போது அல்லாஹ்வோட எண்ணத்தை உள்ளத்துல இருத்தி அல்லாஹ் விலக்கின அல்லாஹ் விரும்பாத விஷயங்கள்ல இருந்து விலகி கவனமாக வாழ்ந்து முடிக்கிறது தான் தக்குவா என்று அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். அப்ப இந்த முதலா தக்குவான்றது பாவங்கள் இருந்து விலகி கொள்ளுதல் என்றது ரெண்டாவது தான் வரும். முதலாவது இது உள்ளத்துல உள்ள உணர்வு ஒன்று தான். அந்த உள்ளத்துல அல்லாஹ் என்ன பாக்குறான் என்ற அந்த உணர்வு பிறகு எப்படி வெளிப்பட போகுது, அவன் விரும்பாதவற்றிலிருந்து விலகி கொள்ளுதல் என்றதாக அது வெளிப்பட போகுது. எனவே தக்குவா என்றதுல முதலாவது கருத்து என்றா அல்லாஹ் பத்தின எண்ணத்தோட வாழுது. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றான், திருப்பி திருப்பி ஒரு குர்ஆன்ல முரண்பாடுகள் இல்ல, ஒரே அந்த ஒரு ஒரு அடிப்படையான விஷயம் தான் பல்வேறு வழிகள்ல சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல என்ன சொல்ல, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், அல்லாஹ் தன்னை பயந்து தன்னை பற்றின எண்ணத்தை உள்ளத்தில் இருத்தி வாழ்பவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா எங்களை சொல்லித்தாராம். அப்ப அது நாங்க விவாதம் பண்றதுக்கு அப்பாற்பட்டது. அதே நேரம் இன்னொரு கருத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அதே போன்று அல்லாஹ் முஹ்ஸின்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். அப்ப முஹ்ஸின் என்ற இஸ்லாத்த கருத்துல மொழி கருத்துல என்னன்னா, எஹ்சான் என்றா ஹசன் உண்டா நல்லது, அஹ்சன் என்றா மிக நல்லது, முஹ்ஸின் என்றா மிக நல்லவற்றை செய்பவர், முஹ்ஸினூன் மிக நல்லவற்றை செய்பவர்களோடு இருக்கிறான். அப்ப இஸ்லாத்துல என்ன, அப்ப மொழி கருத்துல என்ன, பெஸ்ட் செய்வது. அப்ப அது இஸ்லாத்துல கருத்துலயும் அது வருது. அல்லாஹ் விஷய விவகாரங்கள்ல மிகவும் பெஸ்டாக செய்றவங்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்றது வருது. இதிலிருந்து நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு முஸ்லிம் என்றா விஷயங்களை அறகுறையா செய்ய மாட்டான், எதையே மிகவும் கச்சிதமாக செய்வான் என்றது குர்ஆன் ஹதீஸ் என்றும் வருது. இன்னல்லாஹ அஹப்ப இதா அமில அஹதுக்கும் அன் யுத்கினஹு, அல்லாஹ் உங்கள ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சா அதை இத்துக்கான், அதை பெர்ஃபெக்டா செய்யும் போது அதை விரும்புறான். ஹப்ப அந்த மனுஷனை அல்லாஹ் விரும்புறான் என்று ஹதீஸ் வருது. அந்த வகையில இஹ்சான் என்பது மிக பெர்ஃபெக்டாக விஷயங்களை செய்வது என்றது. அப்ப அந்த கருத்தும் இதில் இருக்குது. விவகாரங்களை மிக பெர்ஃபெக்டாக செய்தவங்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த கருத்தும் இருக்குது. இதே போன்ற இன்னொரு கருத்து என்னென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ் ஜிப்ரீல் என்ற ஒரு பிரபலமான ஹதீஸ் இருக்குது. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈமான்டா என்ன, இஸ்லாம் என்றா என்னன்னு எல்லாம் கேட்டுக்கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுல தான் ஒரு கேள்வியாக அவர் கேட்பார், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லுவாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சான் என்றால் என்னென்றால், நீ அல்லாஹ்வை பார்க்கிறது போன்று நீ அல்லாஹ்வை வழிபடுறது, அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றது போன்று நீ அவனை வழிபடும் போது, உலகத்துல வாழும் போது நீ அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அந்த உணர்ச்சிய உள்ளத்துல கொண்டு வாழ்றது என்று சொல்லி போட்டு சொல்லலாம். என்றால் நீ பார்க்காட்டாலும் அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் தானே என்றத அந்த நியாயத்தை சலாசன் சொல்றான். அப்ப இந்த உணர்வை உள்ளத்துல கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு மனுஷன் அந்த நிலையை அடையும் போது அந்த மனுஷனே அல்லாஹ் விரும்புறான் என்பதை இந்த இதுல இருந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த உணர்வை பிராக்டிகலி எங்கன கொண்டு வர்றது என்றது பத்தி இதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் நாங்க அல்லாஹ் எங்களோடு இருக்கிறது, எப்ப இருக்கிறான் என்றது. அப்ப ஒரு ஒரு இடம் நாங்க அல்லாஹ்வை உள்ளத்தில் இருத்தி வாழுதல், இரண்டாவது வல்லதீன முஹ்ஸினூன், அல்லாஹ்வை நாங்க பார்க்கறது போன்று எங்கட அந்த நிலைமைய அந்த தரஜா அடையிற காரணம், நாங்க அல்லாஹ்வை பார்க்காட்டாலும் கூட அல்லாஹ் எங்களை பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்றத இன்னொரு வசனத்தினூடாகவும் நாங்க விளங்கிக்கொள்ளும். குர்ஆன்ல வருது என்ன, சூரத்து முஹம்மதுல 7வது ஆயத் வருது, إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களது பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பான். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு எப்போ உதவி செய்யறான், அல்லாஹ் எங்களோட எப்ப இருக்கிறான் என்றது காட்டுறது மாதிரியான இன்னொரு வசனமாக இதை நாம் கொள்ளலாம். அப்ப எப்ப அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், எங்களுக்கு எங்களோட உதவிக்கு வர்றான் என்றால் அல்லாஹ் தஆலா இன் தன்சுருல்லாஹ, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால். அப்ப அல்லாஹ்வுக்கு உதவி செய்தல் என்றது நீங்க குறிப்பாக வேற பெரிய விளக்கங்களுக்கு போறதுக்கு முன்னால மிக வெளிப்படையாகவே தெரிகிற விஷயம் என்னென்றால் நபிமார்களுடைய அந்த விசேட பணி, அதாவது இந்த அல்லாஹ்வோட இந்த தூதர் அல்லாஹ் இருக்கிறான் என்ற இந்த கருத்தை, அவன் தனிச்சவன், அவன் இரக்கமுள்ளவன், மறுமையினால அதிபதி, இந்த பிரபஞ்சத்தை படைச்சவன், நீங்க செய்யற உங்களோட அமல்கள் எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்புதாரி, மறுமையில அதுக்காக நீங்க பொறுப்பு சொல்லணும், அப்ப நீங்க நல்ல முறையில் நடந்தா சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற இந்த இஸ்லாம் பத்தின கருத்தை அதை விளங்கி கொள்ளாத, அதை சரியா கேட்ச் பண்ணி கொள்ளாத மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது. அல்லாஹ்வை வணங்குற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை உருவாக்குறது, அல்லாஹ்வோட மார்க்கத்துக்கு உதவி செய்யறது என்றுதான் அது. அப்ப அல்லாஹ் தெளிவாகவே சொல்ற, நீங்க அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக நீங்க உதவி செஞ்சால் அவரோட மார்க்கம் போயிட்டு சேர்றதுக்கு நீங்க பங்களிப்பு செய்யறவங்களாக இருந்தா அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் செஞ்ச அந்த முதன்மையான பணியை நீங்க செய்யறவங்களா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு இன் தன்சுருல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வலிசபிஸ் அக்தாமக்கும், அல்லாஹ்வோட பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பான். இது முக்கியமான ஒரு இடம் ஒன்று. அல்லாஹ் எங்களோட பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைக்கணும். உள்ளங்களை புரட்டுவவனே எந்த உள்ளத்தை உண்ட மார்க்கத்துல ஸ்திரமாக்கி வச்சதுயா அல்லான்னு சொல்லி போட்டு. எனவே அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக வாழ்றவங்கள அல்லாஹ் அவனோட உள்ளங்களை இந்த மார்க்கத்துல ஸ்திரப்படுத்தி வைக்கிறான் என்ற அந்த கருத்தை நாங்க விளங்கி கொள்வோம். இதில் பிராக்டிகலி உள்ள ஒரு விஷயம், ரெண்டு சம்பவங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு ஒரு அல்லாஹ்வுக்காகவே வாழ்ற ஒரு மனிதர் இந்த பொக்கட்டோன்ல அவருடைய பையில, சட்டை பையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஒரு தாள் ஒன்று இருந்தார். ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று எழுதி வச்சு கொண்டிருந்தார். அந்த வசனம் என்னென்றால் வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅயுனினா என்ற அந்த வசனம். அது என்னென்றால் வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, உனது வாழ்க்கையில உன் இறைவன் என்னென்ன தீர்ப்பளிக்கிறானோ உன் விவகாரங்கள்ல அதை எப்படி முடியணும் என்று சொல்லி அல்லாஹ் முடிவெடுக்கிறானோ அந்த விஷயத்தை நீ பொறுமையோட ஏற்றுக்கொள். அயோனினா என்றால் நீங்க எங்களோட மேற்பார்வையின் கீழ் இருக்கிறீங்க என்றது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குள்ள ஒருமையில சொல்லப்பட்ட வசனம். நீங்க பொறுமையா இருங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை கொண்டு போன நேரம் மக்கால பெரும் அவஸ்தைகளுக்கு உட்பட்ட நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உங்களோட விவகாரங்கள் நீங்க இருக்கிற முயற்சிகள் எங்கன போயிட்டு முடியுது, அது சாதகமா முடியுதா பாதகமா முடியுதா, இது எல்லாமே அல்லாஹ்வோட முடிவு. இந்த விஷயத்துல நீங்க பொறுமையாயிடுங்க. ஃபைனக்கு பியாயுனினா, நீங்க எங்களோட பார்வையின் கீழாலதான் இருக்கிறீங்க, நாங்க பார்த்து கொண்டுதான் நிக்கிறோம் உங்களோட விவகாரங்கள் சொல்லி. இத ஒரு மனுஷர் தந்த பொக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டிருந்தாராம். அப்ப இது அப்ளிகேஷன் என்ன, இதத்தான் இது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குரிய விவகாரம் தான். இது நாங்க ஒவ்வொருத்தரும் பொக்கெட்டுக்குள்ள வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நாங்க எங்களோட வாழ்க்கையில விவகாரங்கள்ல எப்பவுமே எங்களுக்கு அது சந்தோஷம் அளிக்கிற முடிவுகள் தான் எங்களுக்கு நடக்குது. இல்ல சரிக்கு சரியாக பல போது நாங்க எங்களோட கவலை அளிக்கிற பல விஷயங்கள் நடக்குது. அது எங்களோட எக்ஷனால தாண்டி இல்ல. நான் மனுஷன் என்றதுவன் நாங்க ஒன்றை செஞ்சு அதுக்கு விளைவாகத்தான் எல்லாம் உலகத்துல நடக்குதுன்றது இல்ல. அது மைக்ரோ லெவல்லையும் மேக்ரோ லெவல்லையும். மேக்ரோ லெவல் என்றா பெரிய அளவுல என்ன, ஒரு பூகம்பம் வருது, ஒரு எத்னிக் வயலன்ஸ் வருவது, அல்லது ஒரு சைக்ளோன் வருவது, இதன் போது இதெல்லாம் எங்களோட கண்ட்ரோல் இல்லை, நாங்க எதுவும் செஞ்சதால வந்ததா அப்படி சொல்ல இல்லாது. அது மாதிரி மைக்ரோ லெவல் சின்ன லெவல்லன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நோய் ஒன்று வந்துடுது, அது நாங்கத்தான் செஞ்சது என்று சொல்ல இல்லாது. அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, எப்படி நடக்கும் அந்த ஆக்சிடென்ட், இப்படி எத்தனையோ எங்கள்ல நடக்கும், எங்களோட பிள்ளைகள் விஷயங்கள் நடக்கும், எங்களோட வீட்டுல பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த சந்தோஷமானதுகள் சாதாரணமா நாலாண்டு அமைப்புல சாதாரணமாகவே நல்ல முறையில் வாழ்ந்து வர்றோம். ஆனாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவன் விரும்பாத விஷயம் அவன் வாழ்க்கையில நடக்கும். அப்ப அவன் அந்த விஷயத்துல அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தர விஷயம்னா வஸ்பீர் லிஹுக்மி ரப்பிக் பிஅன்னக பிஅயுனினா. அதாவது நீங்க அவங்களோட இறைவன் முடிவு விஷயத்துல நீங்க பொறுமையா இருங்க, அல்லாட பார்வையின் கீழால தான் இருக்கிறீங்க நீங்க. இதெல்லாம் வந்து எங்கேயோ எனத்தையோ நடக்கிறதால அல்லாஹ் தெரிஞ்ச நிலையில தான் இதெல்லாம் அந்த முடிவுகள் உங்களோட விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறான். அல்லாட பார்வையின் கீழால தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த உணர்வை பாருங்க, அல்லாஹ் எனக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இது வந்துக்குது, இப்ப இது வந்துக்குதுன்னு நாங்க நினைக்கும் போது நாங்க எப்படி நடந்து கொள்வோம் என்றது. அதோடய சேர்த்து அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வழிகாட்டுறான், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஹீன தக்கூம். நீங்க இத வந்து தூக்கத்துல நீங்க எழும்பும் போது உங்களுடைய இறைவன் புகழ நீங்க துதி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப இங்கன தொழுகைக்காக எழும்பி நிக்கிறது என்றதை குறிக்கும் என்று தஃசீர் விளக்கப்படுத்துறாங்க. அந்த வகையில சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக இஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக என்று சொல்லி தக்பீர் கட்டினதும் ஓதுற ஒரு ஓதல் இருக்குது. ஸ்ரீலங்கால உள்ளவங்க வந்து வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்று ஓதுற மாதிரி. அதே போன்று இன்னொரு ஓதல் ஒன்று இருக்குது, அல்லாஹும்ம பஅத் பைனி வ பைன ஹத்தாயா என்ற ஒரு ஓதல் இருக்கிற மாதிரி. நாங்க இங்க பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானியல் இந்தியன்ஸ் அவங்க எல்லாம் பலர் வந்து இதைத்தான் ஒரு வசப், அதாவது சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக இஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக என்று ஓதுவாங்க. அப்ப அதுல வந்து சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, யா அல்லாஹ் உன்ட புகழை கொண்டு உன்னை தூய்மைப்படுத்துறேன். உன்ட புகழ் விஷயத்துல இந்த புகழ் வந்து வேற யாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும்தான் இவ்வளவு புகழும். அந்த புகழும் தனித்துவமானது. உலகத்துல யாருக்கு புகழ் கிடைச்சாலும் அது உன்னோட புகழுக்கு தான் அது ரிட்டர்ன் ஆகுது. அதற்கொண்டு நான் உன்னை தூய்மைப்படுது, நீ அது அந்த புகழுக்கு தனியாக நீதான் உரியவன் என்று சொல்லி அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது. அப்ப இது இந்த வசனம் வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து கொள்ளலாம். நான் அல்லாஹ்வோட பார்வையின் கீழால தான் இருக்கிறேன் அந்த உணர்வோட நாங்க அல்லாஹ்வோட முடிவு எங்களோட விஷயத்துல அல்லாஹ்வோட முடிவுகளை பொறுமையாக ஏற்றுக்கொள்றோம். அதே போன்று கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இமாம் அஹ்மத் அவங்களுக்கு மௌத்துக்கு நெருங்கும் போது அவரோட மகன் வந்து அவரோட நின்று கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு போய் இமாம் அஹ்மத் சொன்னாராம், யா புனைய ரப்பு ஹைருல் லக மினல் அப். மகனே, ரப்பு இருக்கிறானே அவன் வந்து உன் உன்னோட வாப்பாவோட சிறந்தவன். சரியா, வாப்பா அல்ல உன்னை டேக்கியா பண்றவன் உன்னோட இறைவன். அதனால அவன் அவன் உன்னை பார்த்து கொள்வான், உன்னை தொடர்ந்து உன்னை டேக்கியா பண்ண போறான். இந்த மௌத்து குறித்து நீ அந்த அளவுக்கு நீ உள்ளத்துல பெருசா எடுத்துக்கொள்ளாது என்று அவர் சொன்னதாக நான் கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ் எங்களை பார்க்கிறான், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்ற அந்த உணர்வை எங்களோட உள்ளத்துல கொண்டு வர்றதுக்கான ஆதாரங்களாக அல்லது சம்பவங்களாக இருக்குது. இதுகளை வச்சு நாங்கள் எங்களோட வாழ்க்கைய ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.